ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு குரூப் டூ ஏவுக்கான சில முக்கியமான டாபிக் பார்க்கலாம் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த ரியோ உச்சி மாநாட்டின் செயல் திட்டம் இருபத்தி ஒன்று எதனுடன் தொடர்புடையது மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து போராடுவது வனவிலங்கு பாதுகாப்பில் அசாதாரண தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட கிராமப்புற பகுதியிலிருந்து வரும் தனிநபர் அல்லது சமூகங்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் விருது எது அம்ரிதா தேவி அம்ரிதாதேவிஸ்நாய் விருது ஸ்டேட்டோஸ்பியரில் ஓசோ அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது எது ஸ்டேட்டோஸ்பியரில் ஓசோன் நடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது எது டாப்லன் அலகு டி யூ பூமியின் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் பசுமை இல்ல வாயு எது பூமியின் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் பசுமையில்ல வாயு எது கார்பன் டை ஆக்சைடு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடும் நாடு எது சீனா நீர் நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை எது உயிரிய தீர்வு சூரியனிடமிருந்து வரும் சூரியனிடமிருந்து பூமிக்கு வரும் தீங்கு வாய்ந்த புறவுதா கதிர்களை தடுக்கும் ஸ்டேட்டோஸ்பியர் அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் சிதவை தடுக்க டேஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டது இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது மான்ரியல் உடன்படிக்கைப்படி பின்னொரு நோட்டில் எது உணவுச் சங்கிலியின் ஊட்ட நிலைகளை கடக்கும் பொழுது எப்போதும் குறைகின்றது ஆற்றல் கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளின் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது தாமிரம் ஹைட்ரோ புளோரோ கார்பன் சேர்மங்களில் அதிகமாக காணப்படும் மூலக்கூறு எது குளோரின் புகைப்பனி எதிலிருந்து பெறப்படப்படுகிறது புகை மற்றும் மூடுபனி குடிநீரில் அதிக அளவு புளூரைடு டேஸை ஏற்படுத்துகிறது புளூரோசிஸ் சிஓ டூ டை ஆக்சைடு உலகம் வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கிய மாசுபடுத்தி ஆகும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் முக்கிய காற்று மாசுபடுத்திகளாக செயல்படுகின்றன புதை வடிவ எரிபொருள் எரிதல் மற்றும் வாகன புகை வெளியேற்றும் ஆகியவை நைட்ரஜன் ஆக்சைடுகள் வெளிவதற்கான மூலாதாரங்களாகும் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகியவை அமில மலைக்கு முக்கியமான காரணமாகும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வெளியீடு ஆகிய சமீர் என்னும் செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது ஃபெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் என்பது ஒளி வேதி மாசு கூட்டத்தில் காணப்படும் இரண்டாம் நிலை மாசுபடுத்தி இது வெப்பத்தினால் எளிதில் சிதைந்து கண் எரிச்சலை தரும் பெராக்சி எத்தனால் மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடை வெளியிடும் முக்கியமான ஆற்றல் மூலம் ஆகும் ஓசோன் படல சிதைவு ஸ்டாட்டோஸ்பியரில் உள்ள ஓசோன் அடுக்கு மெலிந்து போதலே ஓசோன் படல சிதைவு எனப்படும் இவ்வாறான சிதைவு ஓசோன் படலத்தில் துளையினை ஏற்படுத்துகிறது இதன் விளைவால் தீங்கு தரும் கதிர்கள் தடுக்கப்படுவது குறைவதால் அதிகப்படியான தோல் புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி போன்றவை ஓசோன் படல சிதைவை ஏற்படுத்தும் சில முக்கியமான காரணிகளாகும் அமிலமலை என்பது கந்தக அமிலம் அல்லது நைட்ரிக் அமிலம் போன்ற அமில பொருள்களை கொண்ட மலைப்பொழிவு ஆகும் இது மரங்கள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்துவதுடன் கடல்வாழ் விலங்குகளையும் பவளப்பாறைகள் பாதிக்கின்றது மேலும் அரிமானத்தையும் தூண்டுகிறது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட தாஜ்மஹால் சிதைதல் சேதமுறுதல் போன்ற மோசமான விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆக்ராவை சுற்றியுள்ள பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் வாயுக்களே இதற்கு காரணங்களாகும் இங்குள்ள வெள்ளை பழுங்கிக் கற்கள் மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிட்டன காற்று சட்டம் இந்தியாவில் காற்று மாசுபாட்டினை தடுக்க கட்டுப்படுத்த மற்றும் குறைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தியமைக்கப்பட்டது போக்குவரத்து உமிழ்வின் தரம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து பாரத் நிலை சிக்ஸ் விதிமுறைகளை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜனின் சராசரி அளவு ஐநூற்றி ஐம்பது லிட்டர் இரநூத்தி லிட்டர் ஆக்சிஜன் உருளையின் விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மரங்கள் வெளியிடும் ஐநூற்றி ஐம்பது லிட்டர் ஆக்சிஜனின் விலை பதிமூணு லட்சம் ரூபாய் ஒரு ஆரோக்கியமான மரம் ஓராண்டில் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜனின் அளவு ஒரு லட்சத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி லிட்டர் இரநூத்தி எழுபத்தஞ்சு லிட்டர் ஆக்ஸிஜன் உருளையின் விலை ஆறாயிரத்தி ஐநூறு எனில் ஓராண்டில் ஒரு மரம் உற்பத்தி செய்யும் ஒரு லட்சத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு லிட்டர் ஆக்சிஜனின் விலை இருபத்தி மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இரண்டு சரக்கு கப்பல்கள் மோதியதால் கடலில் எண்ணெய் சிந்தியது அலை இயக்கம் மற்றும் தென் திசை நீரோட்டத்தினால் தென் திசை நோக்கி ஏறத்தாழ முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் பரவி கடற்கரையில் பாதிப்பினை ஏற்படுத்தியது கடற்கரை மணலும் எண்ணெய் கசிடுகளால் பாதிப்புக்குள்ளானது இந்த எண்ணெய் கசடுகளை சுத்தம் செய்ய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தேவைப்பட்டனர் நமமி கங்கா திட்டம் கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கான தேசிய குறிக்கோள் இத்திட்டம் அரசின் மீச்சிறப்பு திட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டமாகும் இத்திட்டம் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கங்கை நதியின் மாசுபாட்டினை தீவிரமாக குறைக்கவும் பாதுகாக்கவும் மற்றும் புத்துயிரூட்டவும் நோக்கங்களை நிறைவேற்றவும் தொடங்கப்பட்டதாகும் ஒளி மாசுபாடு தேவையற்ற மற்றும் விரும்பத்தகாத அல்லது ஒன்றின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் ஒளி இறைச்சல் எனப்படும் சுற்றுச்சூழலில் அதிக இரைச்சல் இருக்குமேயானால் அது ஒளி மாசுபாடு எனப்படும் ஒளியின் செறிவு டெசிபல் என்னும் அழகு கொண்டு அளக்கப்படுகின்றது அனுமதிக்கப்பட்ட ஒளி அளவு பகல் நேரத்தில் அறுபத்தஞ்சு டெசிபல் எனவும் இரவு நேரங்களில் ஐம்பத்தஞ்சு டெசிபல் எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மாசடைந்த ஆறுகளின் எண்ணிக்கை முன்னூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது நீரின் தரங்காட்டிகள் மிக குறைவாக காணப்படும் அதிக மாசடைந்த இடங்கள் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சாக உயர்ந்துள்ளது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தெட்டு ஏ மற்றும் ஐம்பத்தி ஒன்று ஏ ஒலி மாசுபாடு விதிகள் ரெண்டாயிரம் மற்றும் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழு போன்றவை ஒலி மாசுபாட்டிலிருந்து விடுபடுவதற்கான சட்டங்களில் செலவாகும் கொசு விரட்டிகள் டை எத்தில் நீட்டா டொலுவமைடு மற்றும் அல்லத்ரின் போன்றவை கொசுவிரட்டி சுருள்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது அரிப்பு எரிச்சல் சிலிர்ப்பு சிலிர்ப்பு உணர்வு அல்லது மரத்துப்போதல் உணர்வினை ஏற்படுத்தும் கூட்டச்சிதைவு நோய் தேங்குயிர் கொல்லிகள் தாவரக் கொல்லிகள் தேன்கூட்டினை அளிக்கின்றன மற்றும் வேளாண் உற்பத்தியை குறைக்கிறது இதன் காரணமாக தேனீக்களில் கூட்டச்சிதைவு நோய் ஏற்படுகிறது நினைவில் கொள்க தேனீக்கள் இயற்கையின் சிறந்த மகரந்த பரப்பிகள் ஆகும் மிகை உணவூட்டம் ஊட்டச்சத்துக்களை கொண்ட நீர் இந்நிலப்பகுதியிலிருந்து வழிந்தோடி ஏரி போன்ற நீர்நிலைகளை சென்றடையும் பொழுது அடர்ந்த தாவர வளர்ச்சியினை உண்டாக்குகிறது இந்நிகழ்வு மிகை உணவூட்டம் எனப்படுகிறது ஏரிகளின் வயது அதிகரிக்கும் பொழுது நீரின் ஊட்டச்சத்து செறிவு அதிகரிக்கிறது கோ நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனர் ஆவார் இவர் சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையினை பரப்பிய வேளாண் அறிவியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆவார் இவர் வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்துவதை எதிர்த்தார் நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பற்றி பயிற்சி அளித்தார் இவர் எழுதிய இயற்கை வேளாண்மை தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் உரங்கள் பற்றிய பல தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பிக்கப்பட்டன வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டில் கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவினார் இவர் அம்மன் கூரையில் சமூக காட்டினையும் மற்றும் புதுக்கோட்டையில் கொழுஞ்சி சூழ்நிலை பண்ணையையும் உருவாக்கினார் இவரும் இவருடைய நண்பர்களும் வறண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை வளமான பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றினர் பின்னர் இருபது ஏக்கர் அளவிற்கு பரந்துள்ள இதே நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு வகையான மரங்களை நட்டனர் இவருடைய குடும்பம் என்ற அமைப்பு நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த நூற்றுக்கணக்கான உள்நாட்டு தாவரம் மற்றும் விலங்கினங்களை பாதுகாக்கிறது மற்றும் மறு உற்பத்தி செய்கின்றது டாக்டர் இஸ்மாயில் அவர்கள் மண் சூழலியல் மண்புழுக்களின் பங்கு மற்றும் கழிவு மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ளார் மண்புழு உரமாக்கலை சுற்றுச்சூழலுக்கு நிலைத்த பயன் தரும் தொழில்நுட்பமாக ஆக்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்தியாவிலும் மற்றும் பிற நாடுகளிலும் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை விவசாயிகளிடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் திடக்கழிவு மேலாண்மை மண்புழு உரமாக்கல் இயற்கை விவசாயம் மண்புழு தொழில்நுட்பம் வெர்மிடெக் போன்றவை அறிமுகப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற் ஏற்படவும் பரப்பவும் காரணமாக இருக்கிறார் போர் ஆர் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் மறுத்தல் குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி செய்தல் ஆகியவை நெகிழி கழிவுகளை மாசுபாட்டிற்கான சிறந்த தீர்வாகும் தமிழ்நாடு மாநில அரசு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது காலநிலை மாற்றம் வரையாடுகளை அச்சுறுத்துகிறது அருகி வரும் காட்டு ஆடுகள் தன்னுடைய வாழிடத்தில் ஏறத்தாழ அறுபது சதவீதத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் இலக்க நேரிடும் முக்கிய சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மனித சுற்றுச்சூழல் மீதான ஐக்கிய நாடுகள் மாநாடு ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மனித சுற்றுச்சூழல் மீதான ஐக்கிய நாடுகள் மாநாடு ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் யூஎன்இபி ஸ்டாக்ஹூம் ஸ்வீடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மான்ட்ரியல் உடன்படிக்கை வியன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலநிலை மாற்றத்தின் மீதான அரசுகளுக்கிடையேயான குழு ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு புவி உச்சி மாநாடு ரியோ டி ஜெனிரோ நிகழ்ச்சி நிரல் இருபத்தி ஒன்று ரியோ மாநாடு பிரேசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கியோட்டோ உடன்படிக்கை ஜப்பான் ரெண்டாயிரத்தி ரெண்டு நிலையான வளர்ச்சி பற்றிய புவி உச்சி மாநாடு ஜொகனஸ்பர்க் தென்னாப்பிரிக்கா ரெண்டாயிரத்தி மூணு உலக காலநிலை மாற்ற மாநாடு மாஸ்கோ ரஷ்யா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நிலையான வளர்ச்சி மீதான ஐக்கிய நாடுகள் மாநாடு ரியோ டி ஜெனிரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிலையான வளர்ச்சி மீதான ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாடு நியூயார்க் ரெண்டாயிரத்தி பதினாறு மான்ட்ரியல் உடன்படிக்கை திருத்தம் கிகாலி ருவாண்டா ரெண்டாயிரத்தி பதினேழு சிஓபி இருபத்தி மூணு காலநிலை மாற்றம் பற்றிய உச்சி மாநாடு பான் ஜெர்மனி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு கட்டோவைஸ் போலந்து ஓசோன் உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகளால் அறிவிக்கப்பட்டது சார்லஸ் பேப்ரி மற்றும் ஹென்ரி புய்சான் என்ற பிரெஞ்சு இயற்பியலாளர்களால் என்ற பிரெஞ்சு இயற்பியலாளர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஓசோன் படலம் கண்டுபிடிக்கப்பட்டது ஓசோன் துளை ஓசோன் துளை என்பது அண்டார்டிகாவின் மேல் பகுதியில் காணப்படுகிறது இப்பகுதியில் ஓசோன் படலம் மிகவும் மெலிந்து காணப்படுகிறது இந்த படத்தில் ஊதா நிறத்தில் ஓசோன் துளையானது காட்டப்பட்டுள்ளது ஓசோன் படலத்தின் தடிமன் டாப்சன் அழகால் குறிப்பிடப்படுகிறது அண்டார்டிகாவின் மேல் பகுதியில் காணப்படும் ஓசோன் துளையின் அளவானது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில் உருவாகிறது காடுகளின் பாதுகாவலர்கள் என்றறியப்படும் பிஸ்நாய்கள் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மக்களால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு இயக்கங்களுக்கான ஊக்கத்தை அளித்துள்ளார்கள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சிப்கோ இயக்கம் காடுகள் அழிப்பை தடுத்து தடுத்தது சுந்தர்லால் பகுகுணா இந்த இயக்கத்தின் தலைவராக இருந்தார் இந்த இயக்கத்திலிருந்த மக்கள் மரங்களை கட்டியணைத்து ஒப்பந்ததாரர்களிடமிருந்து மரங்களை காத்தனர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ஏக்கர் அடர்ந்த காடுகளை உருவாக்கிய ஜாதவ் பயாங் இந்தியாவின் வன என அழைக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜாதவ் பயாங் என்பவருக்கு புவி தினத்தன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவரை அழைத்து இந்தியாவின் வனமனிதன் என்ற பட்டத்தை அளித்து கௌரி கௌரவப்படுத்தியது பின்னர் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அப்துல்கலாம் அவர்கள் மும்பையில் பண முடிப்பினை வழங்கி பாராட்டினார் அதே ஆண்டு அவர் பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றார் இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இந்த லெசன் பார்த்தோம் டுவெல்த் நியூ புக் ஜுவாலஜிலிருந்து இதிலிருந்து குரூப் ஃபோருக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் டூ ஏவுக்கு கண்டிப்பாக ஒரு குசின் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கீழே இருக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்